பிரதோஷம் என்பது என்ன? ஏன் மாலை நேரத்தில் வழிபாடு செய்ய வேண்டும்? அன்றைய தினம் நந்திக்கு ஏன் சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் செய்வதோடு சிறப்பு பூஜை செய்கிறார்கள்? இது எதுவுமே தெரியாமல் நம்மில் பலர் பிரதோஷத்தன்று சிவன் கோவிலுக்கு சென்று பிரதோஷ வழிபாடு செய்கின்றோம். இவை அனைத்திற்கும் விடை கிடைக்கும் விதமாக பிரதோஷம் உருவான வரலாறு மற்றும் அதன் புராண கதை என்ன என்பதனை விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிரதோஷம் குறித்து ஒரு புராண கதை சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்படி ஒரு நாள் இந்திரலோகத்தில் தேவேந்திரன் தனது வாகனமான ஐராவதத்தின் மீது அமர்ந்து மகிழ்ச்சியுடன் வலம் வந்து கொண்டிருந்தானாம். அப்போது அவன் எதிரே துர்வாச முனிவர் வந்து கொண்டிருந்தார். எப்போதும் சாபத்தையே வழங்குகின்ற துர்வாசர் தன் கையில் இருந்த மலர் மாலையை தேவேந்திரனை வாழ்த்தும் விதமாக அவனிடம் கொடுத்திருக்கிறார். தேவேந்திரன் அதை வாங்கி மிகவும் அலட்சியத்துடன் யானையின் தலை மீது வைத்தாராம். இதை கண்டதும் துர்வாசரின் கண்கள் சிவந்தன. யானையோ அந்த மாலையை எடுத்து தனது காலடியில் போட்டு மிதித்தது. ஏற்கனவே தேவேந்திரனின் செயலால் கோபமுற்ற துர்வாசர் இதை பார்த்ததும், தேவேந்திரா, அவ்வளவு ஆணவமா உனக்கு? செல்வத்தின் மீது வெறுக்கை கொண்டவர்கள் நாங்கள். லட்சுமி தேவியின் அருள் கடாட்சம் பரிபூர்ணமாக உனக்கு கிடைக்கட்டும் என்று அந்த அன்னையின் பிரசாதத்தை உனக்கு அளித்தேன். ஆனால் செல்வ செருக்கில் ஆணவத்துடன் உலாவரும் நீயோ அதை அலட்சியப்படுத்தி விட்டாய். உன்னுடைய ஆணவத்திற்கு காரணமான செல்வங்கள் அனைத்தையும் நீ இழக்க கடவாய் என சாபமிட்டார். துர்வாசரின் சாபம் உடனே பலித்துவிட்டது. தேவேந்திரனின் அனைத்து செல்வங்களும் அவனை விட்டு நீங்கின. அன்னை லட்சுமி தேவி பார்க்கடலுக்கு சென்று மறைந்து விட்டாள். இப்போது பார்க்கடலை கடைந்தால்தான் இழந்த செல்வங்களை பெற முடியும் என்ற நிலை தேவேந்திரனுக்கு. தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைவது என முடிவானது. மந்திரகிரி மலையை மத்தாக்கி வாசுகி என்ற பாம்பை கயிறாக்கி பார்க்கடலை கடையத் தொடங்கினார்கள். வாசுகியின் தலைப்பக்கத்தை அசுரர்களும் வால்பக்கத்தை தேவர்களும் பிடித்து கொண்டனர். பணிகள் வேகமாக நடைபெற்றது. இதில் மத்தான மந்திரகிரி மலை கடலுக்குள் அமிழத் துவங்கியது. உடனே மகாவிஷ்ணு கூர்ம அவதாரம் எடுத்து அதை தாங்கி மூழ்காதபடி தடுத்தார். மீண்டும் பார்க்கடலை கடைய ஆரம்பித்தார்கள். அப்போது வேறு ஒரு விபரீதம் நடந்தது. ஆழகால விஷம் வெளிப்பட்டது. கயிறாக பயன்படுத்தப்பட்ட வாசுகி நாகத்தின் உடல் முழுவதும் காயம் ஏற்பட அந்த காயத்தின் வலியினால் அது கக்கிய கொடிய விஷத்தினால் உலகமே அழிந்துவிடும் அளவு வெப்பம் ஏற்பட தேவர்கள் அனைவரும் சிவபெருமானிடம் ஓடி சென்று அழிவிலிருந்து உலகை காக்குமாறு வேண்டிக் கொண்டார்கள். அதன் கடுமையை தாங்க முடியாமல் அனைவரும் துடித்தனர். விஷத்தின் வீரியம் தாங்க முடியாமல் அவதியுற்ற தேவர்கள் கைலாயத்தில் நந்தி தேவரிடம் அனுமதி பெற்று சிவபெருமானை சரணடைந்தனர். கருணை கடலே, ஆபத் பாந்தவா, ஆதியும் அந்தமுமாய் இருப்பவரே, கடுமையான இந்த விஷத்தில் இருந்து எங்களை நீங்கள்தான் காப்பாற்ற வேண்டும் என சிவபெருமான் காலடியில் முறையிட்டு வேண்டினர். ஏகாதசி 11 நாள் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. சிவபெருமானும் அவர்களது நிலையை கண்டு மனமிறங்கி அவரின் மறுவடிவமான சுந்தரரிடம் கடும் விஷத்தை எடுத்துக்கொண்டு வா என்றார். விஷத்தை கொண்டு வந்தார் சுந்தரர். ஆழகால விஷத்தை கொண்டு வந்ததால் சுந்தரர் ஆழகால சுந்தரர் என பெயர் பெற்றார். விஷத்தை வாங்கிய சிவபெருமான் அதை உண்டார். இதை கண்ட அன்னை பார்வதி, அனைத்து உலகங்களும் ஐயனுள் இருக்கின்றதே, அதில் உள்ள ஜீவராசிகள் அனைத்தும் துன்பத்திற்குள்ளாகுமே என நினைத்து அம்பிகை கருணையோடு சிவபெருமானின் கழுத்தை தடவினார். அவ்வளவுதான், விஷம் அவரது கழுத்திலேயே தங்கிவிட்டது. இதன் காரணமாக சிவபெருமானுக்கு நீலகண்டர் என்ற பெயர் உண்டானது. சிவபெருமான் தேவர்களை நோக்கி மீண்டும் சென்று திருப்பார்கடலை கடையுமாறு கூறினார். தேவர்களும் அசுரர்களும் மீண்டும் கடலருகில் சென்று முன்பு போலவே கடலை கடைய தொடங்கினார்கள். பார்க்கடலில் இருந்து லட்சுமி, ஐராவதம், காமதேனு, கற்பகத்தரு, சிந்தாமணி, கௌஸ்தபமணி, சூடாமணி, உச்சரவரம் முதலியன ஒவ்வொன்றாக தோன்றியது. லட்சுமியை திருமால் ஏற்றுக்கொண்டார். ஏனைய பொருட்களை இந்திராதி தேவர்கள் அடைந்தார்கள். ஏகாதசி அன்று இரவு முழுவதும் உறக்கமின்றி பார்க்கடலை கடைந்தார்கள். மறுநாள் துவாதசி என்று அதிகாலையில் அமிர்தம் தோன்றியது. அதனை தேவர்கள் பகிர்ந்து உண்டார்கள். அமிர்தம் உண்ட அவர்கள் அந்த
மகிழ்ச்சியினால் துவாதசி என்று ஆடியும் பாடியும் பொழுதை போக்கினார்கள். மறுநாள் திரையோதசி 13 தேவர்கள் சிவபெருமானை முன்பே வணங்காமல் பொழுதுபோக்கிய தங்கள் குற்றத்தை உணர்ந்து சிவபெருமானிடம் பணிந்து தங்கள் குற்றத்தை மன்னித்தருள்மாறு வேண்டினார்கள். சிவபெருமான் மகிழ்ந்து தேவர்களுக்கு அருள் புரிய திருவுளம் கொண்டு கைலையில் அன்று மாலை, அதாவது 4:30 முதல் 6 வரை தவத்தில் மூழ்கியிருந்த நந்தி தேவரின் இரு கொம்புகளுக்கு இடையில் நின்று அம்பிகை காண சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடினார். மற்ற தெய்வங்களும் மகாமுனிவர்களும் ஆனந்த தாண்டவத்தை கண்டு தரிசித்தனர். இவ்வாறு சிவபெருமான் குற்றத்தை மன்னித்து அருள் புரிந்து அவர்கள் பாவத்தை போக்கிய காலமே பிரதோஷ வேளையாக கடைபிடிக்கப்படுகிறது. இவை அனைத்துமே திரியோதசி அன்று ஒரு சனிக்கிழமை சாயங்கால வேளையில் நடைபெற்றது. தேவர்கள் அவரை தரிசித்து சிவபெருமானை துதி செய்து வணங்கினார்கள். அது முதல் திரியோதசி திதியன்று மாலை 4:30 முதல் 6 வரை பிரதோஷ வேலை, அதாவது பாவத்தை போக்கும் நேரம் என்று சொல்லப்படுகிறது. பிரதோஷ விரதம் சிவமூர்த்திக்கு உரிய பலவித விரதங்களில் முக்கியமானது. இந்த விரதத்தை அனுஷ்டிப்போர் துன்பங்கள் நீங்கி என்றும் இன்பத்தை எய்துவர். சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியை வணங்கி துதித்தால் வாழ்வின் அனைத்து வளமும் பெருகுமாம். அது மட்டுமில்லாமல் அன்றுதான் சாயங்காலத்தில் அனைத்து தேவர்களும் தெய்வங்களும் பூமிக்கு வந்து சிவபெருமானை வணங்கி துதிக்கின்றார்களாம். அப்போது நாமும் ஆலயத்திற்கு சென்று சிவ வழிபாடு செய்யும் போது அங்கு கண்களுக்கு புலப்படாமல் அனைத்து இடங்களிலும் உள்ள தெய்வங்களின் ஆசிகளும் அங்கு செல்லும் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கின்றது. தொடர்ந்து 120 பிரதோஷ தினங்கள் எவர் ஒருவர் சிவ வழிபாடு செய்வாரோ அவருக்கு மீண்டும் பிறவாமை எனும் பலன் கிட்டுமாம். பிரதோஷத்தன்று சிவபெருமான் தன் வாகனமான நந்தியின் இரு கொம்புகளுக்கு இடையே நின்று நடனமாடுவதாக ஐதீகம். அதனால் அன்றைய தினம் நந்திக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் செய்வதோடு சிறப்பு பூஜை செய்கின்றார்கள். மற்ற நாட்களில் வரக்கூடிய பிரதோஷ நாளில் விரதமிருந்து வழிபாடு செய்வதை விட சனிக்கிழமைகளில் வரக்கூடிய சனி பிரதோஷ விரதம் மேற்கொண்டால் 1000 கூடுதல் பலன் கிடைக்கும் என்பது ஆன்மீக நம்பிக்கை. பிரதோஷ நாளன்று யார் ஒருவர் விரதமிருந்து பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்டு நந்தி சிவபெருமானை தரிசித்து வழிபட்டு தன் விரதத்தை முடிக்கிறாரோ அவரின் சகல பாவங்களும் நீங்கி புண்ணியங்கள் சேரும். பிரதோஷம் என்பது பாவங்களை தொலைத்து கொண்டு மோட்சத்தை அடைய செய்யப்படும் வழிபாடு. இந்திரனுக்கு நிகரான செல்வங்களும் செல்வாக்கும் கிடைக்குமாம். அன்றைய தினம் சிவபெருமானை வணங்கி தான தர்மங்களை செய்து வர அளவற்ற பலன்கள் கிடைக்குமாம். எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனின் திருவடியில் இடம் கிடைக்கும் வகையில் முக்தி கொடுக்கும் வல்லமை உள்ளது என புராணங்கள் கூறுகின்றன. இதனால் மாதந்தோறும் இருமுறை வரக்கூடிய திரியோதசி திதியில் பிரதோஷமாக சிவபெருமானை நந்தி மூலமாக வணங்குகிறோம். அதனால்தான் சனிக்கிழமைகளில் வரும் பிரதோஷம் சனி மகா பிரதோஷமாக மிகவும் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது.